குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எதிர்காலம் அப்படின்ற ஒரு விஷயமே ரொம்ப ரொம்ப பொய்யான ஒரு விஷயம். எதிர்காலம் என்ற ஒன்றே கிடையாது. உடனே கடுப்பாயிராதீங்க, என்னடா எனக்கு எதிர்காலம் இல்லை, நீ யாரா சொல்றதுன்னு கேள்வி கேட்காதீங்க. நான் அது சொல்ல, எதிர்காலம் என்ற ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு இல்யூஷன், ஒரு விஷுவல், அது கிடையாது. அப்போ எது இருக்குது? இந்த செகண்ட் மட்டும்தாங்க நிஜம். இதில் மிகப்பெரிய சூட்சமம், மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் உலகம் மூவ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்குது. ஒரு செகண்ட் பாருங்கள், அப்படி போகுது செகண்ட், ஒவ்வொரு செகண்ட் அப்படி உலகம் மூவ் ஆகுது. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், பொதுவான இந்த மனிதர்கள் இல்லாத ஒரு எதிர்காலத்தை ஃபீல் பண்ணிக்கிட்டு, நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படி நினைக்கிறது தவறு கிடையாது. ஆனால் அப்படின்ற விஷயத்தை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான், இந்த ஒவ்வொரு செகண்டும் ஒரு மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய அதிசயம் நடந்து நடந்து முடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னது அது? ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நடந்து முடியக்கூடிய அந்த மாபெரும் அதிசயங்கள் என்ன? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வீட்டில் வந்து நான் இருக்கேன் அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளே இருந்து நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா, காலை எடுத்து வைக்கிறேன், வெளியில் போகிறேன், கதவை திறக்கிறேன், கதவை திறந்த உடனே பாத்ரூம்குள்ளே போகிறேன், பாத்ரூம் டோரை லாக் பண்ணுறேன், தண்ணி வருது, தண்ணி வந்தோடனே அதிலிருந்து மக்கிலிருந்து மோக்குறேன், அந்த தண்ணியை எடுத்து ஊற்றுறேன், வாஷ் பண்ணுறேன்ற ஒவ்வொரு விஷயமும் இம்பார்ட்டண்ட்டு தான், ஒவ்வொரு செயலும் முக்கியம்தான், ஒவ்வொரு நொடியும் முக்கியம்தான், ஒவ்வொரு க்ஷணமும் முக்கியம்தான். க்ஷணம்ன்றது என்ன? நொடி கூட வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு நொடி. இந்த ஒரு நொடியை நீங்கள் வந்து நூறாக வகுக்கிறீங்கன்னா அது எவ்வளோ சின்னதாக இருக்கும். அதில் ஒன்று எடுக்கிறீங்கன்னா அது ஒரு க்ஷணம். அந்த ஒவ்வொரு க்ஷணமும் இம்பார்ட்டண்ட். அப்படி போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. எப்படி அப்படி போயிட்டுருக்கு? இப்போது நான் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, அதுக்குண்டான வேலையை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் கலெக்டர் ஆகணுன்றதுக்காகவே கலெக்டருக்கு உண்டான புக் எடுத்து படிக்கிறது, கலெக்டருக்கு உண்டான சிலபஸ் எடுத்து பார்க்குறது, அதுலேயே நான் கலெக்டருக்கு உண்டானதை மட்டும்தான் பார்ப்போன்னு சொல்லி வேகமாக எடுத்து தண்ணி குடிக்கிறது, அதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் சாப்பிட்றது, கலெக்டர் நீங்கள் புக்கை பார்க்க வேணாம், மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண வேணாம். ஆனால் எப்பயுமே அந்த எண்ணத்தை நீங்கள் மைண்ட்லேயே வச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு அர்ஜி ஒன்று தேவையில்லாமல் க்ரியேட் ஆகும், அந்த ஆங்ஸைட்டியை அது கொண்டு வந்து விடும். அப்போ என்ன ஆகும்னா, ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப அழகாக உலகம் நடந்து நடந்து நிகழ்ந்து 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 முடிச்சுக்கிட்டு இருக்கு, அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எப்பயுமே கலெக்டர் ஆகணுன்ற எண்ணத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு வேக வேகமாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் அடுப்பில் எரியக்கூடிய அந்த கேஸோட அளவை நீங்கள் அந்த அர்ஜில் வந்து சரியாக வைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, சரியாக பத்தலை அப்படின்னா கேஸ் வெடித்து விடுமா? அப்போது அந்த இடத்துல கவனக்குறைவு ஏற்படுதா? நீங்கள் ஒரு சில நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவனக்குறைவில் கேஸ் வெடிக்கிற அளவுக்கு போகும். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் கேஸ் வெடிக்கிறதுக்கு ஈக்குவலான விஷயம் ஸ்லோ பாய்சன் லெவலில் நடக்கும். எப்படி? சாப்பிடும்போது கவனம் இல்லாமல் சாப்பிடுவீங்க, அந்த சக்தி முழுசும் உங்கள் உடம்புக்கு போகாது. படிக்கும்போது ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் மற்ற விஷயங்களை படிப்பீங்க, அதனுடைய ஃபுல் எசன்ஸ் உங்களுக்கு போகாது. மேம்புல் மேய்தல் கூடாதுன்றாங்க, ஆனால் மேம்புல் தான் மேய்வீங்க. கலெக்டர் பற்றின விஷயம் மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஓட. கலெக்டர்ன்றது ஒரு எக்ஸாம்பிள், அந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் எடுத்துங்க, வாட் எவர் யூ டேக், வேறு எந்த விஷயம் வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்கள் ஆம்பிஷன்ஸ்க்காகவும் உங்கள் பேஷனுக்காகவும் ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு, இந்த உலகத்தில் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு தாங்க. சாணி அள்ளி கரைச்சி தெளித்து கோலம் போடுறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயந்தான். நீ அதில் ஒரு முழுமையை நீங்கள் தரமாட்டீங்க, முழுமை பெற முடியாது. போர்வை இழுத்து போத்தி படுக்கிறது ஒரு அற்புதமான செயல், ஒரு அற்புதமான விஷயம். அதை நீங்கள் ஃபுல்லாக அப்படி கால் நீட்டி அற்புதமாக அப்படி போர்வை எடுத்து அப்படி போத்தி படுக்கிறீங்கன்னா அதில் ஒரு ஆத்மமான ஒரு இன்பம் இருக்குது, அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் மைண்டில் மறைச்சிக்கிட்டு இருக்கிறது கலெக்டர் ஆகணுன்ற அந்த ஒரு எண்ணம். கலெக்டர் 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 நினச்சிங்கன்னா கலெக்டர் ஆயிடுவீங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க. ஆனால் பிரச்சனை என்ன, கலெக்டர் ஆனால் என்ன சந்தோஷம், திருப்தி, மரியாதை கிடைக்குமோ அதை எல்லாம் விட ஆயிரம் மடங்கு அதிக இன்பமும், ஆயிரம் மடங்கு அதிக அமைதியும், ஆயிரம் மடங்கு அதிக தன்னிறைவும் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி செகண்டில் நீங்கள் முழுசாக உங்களையே அர்ப்பணிஞ்சு திருப்தியாக வாழ்ந்தீங்கன்னா கிடைக்கும். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், இதுதான் பெரிய விஷயம், இதெல்லாம் சின்ன விஷயம் முட்டாள்தனமாக நினைத்து கொண்டு ஒவ்வொரு க்ஷணமும் அந்த செகண்ட்லேயும் அந்த உலகம் போயிட்டுருக்கிறத விட்டு விடுகிறான். இந்த உலகத்தில் எதுவும் சின்னதும் கிடையாது, எதுவும் பெரிசும் கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன், நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஒரு சாதாரண பூன்னு, ஆனால் ஒரு சாதாரண பூவில் மகரந்த சேர்க்கை என்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து நடைபெறவில்லை என்றால்
எப்படி பூ காயாகும் காய் கனியாகும் கனி வந்து உங்களுக்கு வந்து சேரும் நீங்க சாணி தெளிக்கிறது சப்ப மேட்டர் நினைச்சிருக்கீங்க வீடு கூட்டுறது சப்ப மேட்டர் நினைச்சீங்க வீடு கூட்டலன்னா வீடு ஃபுல்லா குப்பையாயிரும் சாணி தெளிச்சு கோலம் போடல அப்படினா அந்த வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்த ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட் இயற்கையின் படைப்பில் இறைவனின் படைப்பில் எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்தது எல்லாமே தேவையானது அதனால தயவு செஞ்சு எதையும் சீப்பா நினைச்சிடாதீங்க எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நீங்க வாழணும் அப்ப எப்படி வாழணும் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல கலெக்டர் ஆகணும்ன்றதே நோக்கத்தை வச்சிருக்கிறது தப்பு இல்ல ஆனா கலெக்டர் ஆகணும்ன்ற நோக்கத்திலே அர்ஜியும் ஆங்ஸைட்டியும் கிரியேட் பண்ணிடாதீங்க கலெக்டர் ஆகும்போது ஆகும் அதுக்குண்டான முயற்சிகள் எடுப்போம் அதே சமயத்துல மற்ற நேரங்களில் மற்ற வேலைகளை நான் பார்க்கிறேன் என்றால் அதில் 100% நான் செலவழித்து சந்தோஷமாக திருப்தியாக நிம்மதியாக அதை நான் செஞ்சேன்னா அதில் நான் மாஸ்டர் ஆயிடுவேன் இதுதாங்க உலகத்தின் மாபெரும் ரகசியம் இதுதாங்க மிகப்பெரிய ரகசியம் இதுதான் விழிப்புணர்வின் உச்சகட்டம்னே சொல்லலாம் இந்த விழிப்புணர்வு நிலைக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்றது தெரிஞ்சிடும் மற்ற விஷயங்கள்லாம் என்ன போயிட்டு இருக்குன்றது புரிஞ்சிடும் செடி மரம் கொடி என்ன பேசுதுன்றது உங்கள் காதுக்கு கேட்கும் மற்ற உயிரினங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது அது உங்களுக்கு புரியும் இதை தாண்டி இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் மொத்தம் உங்களுக்கு ஒவ்வொன்றா புரிய ஆரம்பிக்கும் தயவு செஞ்சு ஈச் அண்ட் எவ்ரி செகண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த செகண்டில் வாழுங்க அந்த செகண்டில் வாழ 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 அந்த ஞானம் என்பது அபரிமிதமாக கொட்டிவிடும் அந்த ஞானம் கிடைச்சிருச்சுன்னா எதை வேணாலும் அச்சீவ் பண்ணிடலாம் ஞானம் தாங்க எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய சொத்து எந்த ஒன்று கிடைத்து விட்டால் இந்த உலகத்தில் நீங்கள் வேறு எதையும் பெற வேண்டாமோ அதற்கு பேர் தான் ஞானம் அந்த ஞானம் விழிப்புணர்வில் தான் உள்ளது